ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீவியஸ் வீடியோவில் அன்லாக் சர்க்கியூட்ஸ் டாப்பிக்கில் வர Diode Circuits பத்தி பார்த்தோம் இந்த வீடியோவில் அப்ளிகேஷன் ஆஃப் டயோட்ஸ் பத்தி பார்க்க போகிறோம் அப்ளிகேஷன் ஆஃப் டயோட்ஸில் ரெண்டு அப்ளிகேஷன் இருக்கு, ஃபர்ஸ்ட்டு வந்து Clipper, செகண்ட் வந்து Clamper Clipper பத்தி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கிளிப்பர்னால் என்னென்ன எலக்ட்ரானிக் சர்க்கியூட் டு கிளிப்பார் ரிமூவ் எனி Any போர்ஷன் ஆஃப் சிக்னல் இன் அண்ட் இன்புட் இதுதான் தான் கிளிப்பர் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் Clipper பத்தி பார்க்கலாம் ஒவ்வொரு கிளிப்பர்லுமே ஷண்டு டைப்பு சீரீஸ் டைப்புன்னு ரெண்டு டைப் இருக்குது ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் கிளிப்பரில் ஷண்டு கிளிப்பர் பார்க்கலாம் ஷண்டு கிளிப்பரில் இந்த டயோட் வந்து இங்கே பிளேஸ் ஆயிருக்கும் இங்கே விஆருன்றது ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் இதில் விஐ அதிகமாக இருந்ததுன்னா இந்த விஆரை விட இந்த டயோடு வந்து ஃபார்வர்ட் பயஸ்ல இருக்கும் இதை நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்திருக்கோம் ஆனோடு வோல்டேஜ் கிரேட்டர் தேன் கேத்தோர்ட் வோல்டேஜாக இருந்ததுன்னா டயோட் ஃபார்வர்ட் பயஸ்ல இருக்குன்னு அர்த்தம் அது மாதிரி பார்த்தோம்னா இங்க விஐ கிரேட்டர் தென் வி இருந்ததுன்னா டயோட் வந்து ஃபார்வர்ட் பயஸ்ல இருக்கிறதா அர்த்தம் ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கிறப்போ டயோடு வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகும் அப்போ இந்த விஆரோட வோல்டேஜ் அப்படியே இந்த வீநாட்டுக்கு வந்துடும் விநாட் இஸ் ஈக்வல் டு கிடைச்சிரும் நமக்கு நெக்ஸ்ட்டு விஐயை விட இந்த விஆர் அதிகமாக இருந்ததுன்னா இந்த டயோடு வந்து ரிவர்ஸ் பேர்ஸில் இருக்குன்னு அர்த்தம் டயோட் ரிவர்ஸ் பேஸில் இருந்ததுன்னா அது ஓப்பன் சர்க்கியூட் ஆகும் ஓப்பன் சர்க்கியூட் ஆகக்குள்ள இந்த விஐ வோல்டேஜ் வந்து அப்படியே எங்கள் வீநாட்டில் நமக்கு கிடச்சிரும் வீநாட் இஸ் ஈக்குவல் டு விஐனும் கிடைக்கும் எப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு விஆர் அதிகமாக இருந்ததுன்னா விஐயை விட டயோடு வந்து ரிவர்ஸ் பயாஸில் இருக்கிறதுன்னு அர்த்தம் ரிவர்ஸ் அப்போது டயோடு வந்து ஓப்பன் சர்க்கியூட் ஆகும் அப்போது நாட் வந்து நமக்கு இந்த விஐ கிடச்சிரும் நெக்ஸ்ட் விஐ அதிகமாக இருந்ததுன்னா விஆரை விட டயோடு வந்து ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குன்னு அர்த்தம் ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கக்குள்ள டயோடு வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகும் அப்போது நாட் இஸ் ஈக்குவல் டு விஆர் அப்படின்னு நமக்கு கிடையாது இதுதான் அவுட்புட் வோல்டேஜ் ஓல்டேஜ் இந்த இன்புட் வோல்டேஜுக்கு இந்த இன்புட்டுக்கு இதான் அவுட்புட் இதில்

அதே விஐ விஐ கிரேட்டர் தன் விஆராக இருந்ததுன்னா இந்த டயோடு வந்து ரிவர்ஸ் பயஸ் ஆகிடும் அப்போது நாட் இது வந்து என்ன ஆகும் ஷா ஓப்பன் சர்க்கியூட் ஆகும் அப்போது நாட் என்ன கிடைக்கணும் இந்த விஆர் அப்படியே நமக்கு நாட்டில் கிடச்சிரும் நெக்ஸ்ட்டு விஐயை விட இந்த விஆர் அதிகமாக இருந்ததுன்னா டயோட் வந்து ஃபார்வர்ட் பயஸில் இருக்கும் ஃபார்வர்ட் ஃபார்வேர்ட் இருக்கக்குள்ள டயோடு வந்து ஷார்ட் சர்க்கியூட் அப்போ வீ நாட் என்ன கிடைக்கும் இந்த விஐ அப்படியே நாட்டில் கிடச்சிரும் அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம் விஐ கிரேட்டர் தென் பிஆராக இருந்ததுன்னா டயோடு வந்து ரிவர்ஸ் பேஸ் அப்போ ஓப்பன் சர்க்யூட் ஆகும் விஐ கிரேட்டர் தென் விஐ லெஸ் தென் விஆராக இருந்ததுன்னா டயோடு வந்து ஃபார்வர்ட் பேஸ் அப்போ ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும் இதுதான் இதனுடைய அவுட் புட் ஓல்டேஜ் இது வந்து விஆர் இதில் விஐ கிரேட்டர் தென் விஆராக இருந்ததுன்னா இந்த விஆர் தான் கிடைக்கும் அதுவே விஐ லெஸ் தென் விஆராக இருந்ததுன்னா இந்த விஐ அப்படியே கிடச்சிடும் நமக்கு இதனுடைய ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதே தான் பாசிட்டிவ் கிளிப்பர் ரெண்டுத்துக்குமே ஒரே ட்ரான்ஸ்ஃபர் கேர்டரிஸ்டிக் தான் நெக்ஸ்ட் நெகட்டிவ் கிளிப்பர் பார்க்க போகிறோம் நெகட்டிவ் கிளிப்பரில் ஷண்டு கிளிப்பர் ஷண்டு கிளிப்பரில் டயோட் வந்து இங்கே பிளேஸ் ஆகிருக்கும் நெகட்டிவ் கிளிப்பரோட ஷண்டு கிளிப்பருக்கும் பாசிட்டிவ் கிளிப்பரோட ஷண்டு கிளிப்பருக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான் நெகட்டிவ் கிளிப்பருக்கு கேத்தோடு இங்கே இருக்கும் பாசிட்டிவ் கிளிப்பருக்கு கேத்தோடு கீழே இருக்கும் அதுதான் இதில் விஐ கிரேட்டர் தன் விஆராக இருந்ததுன்னா டயோடு வந்து ரிவர்ஸ் பேஸ் ஆகும் அப்ப இது ஓப்பன் சர்க்கியூட் ஆகிடும் பீ நாட் என்ன கிடைக்கும் அப்படியே இந்த விஐ கிடைச்சிரும் அதுவே விஆர் அதிகமா இருந்ததுன்னா விஐயை விட டயோடு வந்து ஃபார்வர்ட் பேஸில் இருக்கும் அப்ப இது ஷார்ட் சர்க்கியூட் ஆகும் அப்போ நாட் என்ன கிடைக்கும் விஆர்னு கிடைக்கும் இது இதனுடைய அவுட்புட் ஓல் அவுட்புட்டு இங்க விஐ கிரேட்டர் தென் விஆராக இருந்ததுன்னா வி நாட் என்ன கிடைக்கும் அப்படியே விஐ கிடைச்சிரும் அதுவே விஐ லெஸ் தென் விஆராக இருந்ததுன்னா விஆர் தான் கிடைக்கும் இதுதான் இதனுடைய அவுட்புட் நெக்ஸ்ட்டு சீரீஸ் கிளிப்பர் பார்க்கலாம் நெகட்டிவ் கிளிப்பர்லேயே டயோடு வந்து சீரீஸில் இங்கே எங்கே பிளேஸ் ஆகிருக்கும் இதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி தான் பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் கேத்தோடு இங்கே இருந்ததுன்னா அது நெகட்டிவ் கேத்தோடு இந்த சைடில் இருந்ததுன்னா அது பாசிட்டிவ் கிளிப்பருக்கு வந்துடும் இதில் விஐ விஆர விட அதிகமாக இருந்ததுன்னா டயோடு வந்து ஃபார்வர்ட் ஆகும் அப்போது விநாட்டு என்ன கிடைக்கும்னா விஐ கிடைச்சிரும் விஐ வந்து வி ஆர் விஆர் அதிகமாக இருந்தினா விஐய விட ட வந்து ரிவர்ஸ் பேஸில் இருக்குன்னு அர்த்தம் இது ஓப்பன் சர்க்கியூட் ஆகிடும் வி நாட் என்ன கிடைக்கும்னா விஆர் கிடைக்கும் சேம் அவுட்புட் வோல்டேஜ் தான் சேம் அவுட் புட் தான் நமக்கு கிடைக்கும் நெகட்டிவ் கிளிப்பருக்கு நெகட்டிவ் கிளிப்பரோட ட்ரான்ஸ்பர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இப்படி இருக்கும் இது விஆர் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் எக்ஸாம்பிளில் டயோடு வந்து இங்கே பிளேஸ் ஆயிருக்கு அப்போ இது வந்து ஷண்டு கிளிப்பர்ல வரும் ஷண்டு கிளிப்பர்ல என்ன இருக்குது இங்கே ஆரோமார்க் மார்க் இருந்ததுன்னா அதாவது இங்க கேத்தோட் இருந்ததுன்னா என்ன நமக்கு பாசிட்டிவ் கிளிப்பர்ல வரும் அதுவே இங்க ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் இல்லாம டைரக்டா கனெக்ட் இருந்ததுன்னா இங்க விஆருக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கணும்னா ஜீரோ வோல்ட்டு எடுத்துக்கணும் இங்க டூ வோல்ட்டு இருக்கு அதனால விஆர்க்கு பதிலாக நம்ம டூ வோல்ட்டு எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி வோல்டேஜ் இங்க வந்து வர்றது வந்து பயாஸ்டிக் கிளிப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல விஐ விஐ கிரேட்டரா இருந்ததுன்னா டூ வோல்ட்டை விட டயோடு வந்து பார்வர்ட் பயாஸ்ல இருக்கும் அப்போ இது ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடும் வி என்ன கிடைக்கணும் இந்த டூ வோல்ட் அப்படியே கிடைச்சிரும் விஐய விட இந்த டூ வோல்ட் அதிகமா இருந்ததுன்னா இது ரிவர்ஸ் பயாஸ் இது ஓப்பன் சர்க்கியூட் ஆயிடும் என்ன இந்த அப்படியே ஏற்கனவே பார்த்துட்டோம் பாசிட்டிவ் கிளிப்பருக்கு அவுட்புட் இப்படி தான் இருக்கும் இங்க வி ஆ இருக்கு டூ வோல்ட் கிடைச்சது அதனால டூ வோல்ட் போட்டுருக்கும் பாசிட்டிவ் கிளிப் பாசிட்டிவ் சைடை கிளிக் பண்ணிடும் நெகட்டிவ் கிளிப் நெகட்டிவ் சைடை கிளிக் பண்ணும் இதனுடைய ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக் விஆர்க்கு பதிலாக டூ வோல்ட் நெக்ஸ்ட் வந்து டபுள் ஆர் பை பைடரக்ஷனல் கிளிப்பர் இதுல என்ன இருக்குன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு கிளிப்பருமே இருக்கும் அதனால தான் இது டபுள் ஆர் பை பைடக்ஷனல் கிளிப்பர் இதுல ஃபஸ்ட் ஆரோமார்க் மேலே இருக்கு இது வந்து நெகட்டிவ் கிளிப்பர்ல வரும் இது ஆரோமார்க் கீழே இருக்கு இது பாசிட்டிவ் கிளிப்பர்ல வரும் இதுல விஐய விட வி அதிகமாக இருந்ததுன்னா இந்த டயோடு வந்து ஃபார்வர்டு பயாஸ்ல இருக்குன்னு அர்த்தம் இந்த டி டூ வந்து ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்கு இது ஃபார்வர்ட் பயாஸ்ல இருந்துதான் இது ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடும் இது ஓபன் சர்க்கியூட் ஆயிடும் அப்ப வி என்ன கிடைக்கும்னா இந்த வி ஆர் ஒன் கிடைக்கும் நெக்ஸ்ட் வி இந்த வி ஆர் ஒனுக்கும் வி ஆர் டூக்கும் சென்ட்ரல இருந்ததுனா அதாவது வி ஆர் ஒன்னை விட விஐ அதிகமாக இருந்ததுன்னா இந்த டி ஒன் ரிவர்ஸ் பயாஸ் ஆயிடும் வி ஆர் விஐயை விட இந்த வி ஆர் டூ அதிகமாக இருந்ததுன்னா இந்த டயோடு வந்து ரிவர்ஸ் பேயஸ் ஆகிடும் ரெண்டு டயோடுமே ரிவர்ஸ் பேஸ் ஆணிச்சின்னா ரெண்டுமே ஓப்பன் சர்க்யூட் அப்போ பீ நாட் என்ன கிடைக்குனா விஐ கிடைச்சிரும் நெக்ஸ்ட்டு விஐ அதிகமாக இருந்ததுன்னா வி ஆர் விட இந்த டி டூ வந்து ஃபாரன் பேயஸில் இருக்கணும்னு அர்த்தம் டி ஒன் வந்து ரிவர்ஸ் பேயஸில் இருக்கும் அப்போ பீ நாட் என்ன கிடைக்கும்னா இந்த வி ஆர் கிடைக்கும் ஏன்னா இது ஓப்பன் சர்க்யூட் ஆகிடும் இது ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும் அப்போ பிஆர் பி நாட் வந்து வி ஆர் கிடைக்கும் இங்கே அதுதான் வி ஆர் ஒன் அதிகமா இருந்ததுன்னா வி நாட் என்ன கிடைக்கும்னா வி ஆர் ஒன் வரையும் தான் கிடைக்கும் அதுவே வி ஆர் ஒன் வி ஆர் டூக்கும் சென்ட்ரல்ல விஐ இருந்ததுன்னா அந்த இன்புட் அப்படியே நமக்கு கிடைச்சிரும் நெக்ஸ்ட் விஐ வந்து வி ஆர் டூ விட அதிகமா இருந்ததுன்னா வி நாட் என்ன கிடைக்கும் வி ஆர் டூ வரையும் தான் கிடைக்கும் இதுதான் நமக்கு பை பைடேரக்ஷனல் கிளிப்பருடைய அவுட்புட் பை டேரக்ஷனல் கிளிப்பருடைய டிரான்ஸ்பர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இப்படி தான் இருக்கும் இது நெகட்டிவ் கிளிப்பருக்கு இப்படி வரும் அடுத்து பாசிட்டிவ் கிளிப்பருக்கு இப்படி வரும் ரெண்டையும் ஜாயின் பண்ணது தான் டிரான்ஸ்பர் கேரக்டரிஸ்டிக்ஸ் பை டேரக்ஷனல் கிளிப்பருக்கு நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம் எக்ஸாம்பிளில் இது வந்து என்ன பயாஸ்னா இது என்ன கிளிப்பர்னா இது பாசிட்டிவ் கிளிப்பர் ஏன்னா இது கேத்தோடு கீழே இருக்குது இது நெகட்டிவ் கிளிப்பர் கேத்தோடு மேலே இருக்குது இதில் இப்படி இருந்ததுன்னா இது மைனஸில் இருக்குன்னு அர்த்தம் அதாவது இது வந்து மைனஸ் ஃபைவ் ஓல்ட்டுன்னு அர்த்தம் ஏன்னா மேலே மைனஸ் இருக்குது கீழே ப்ளஸ் இருக்குது அதனால இதில் பிஐ வந்து டூ ஓல்ட்டை விட அதிகமாக இருந்ததுன்னா இந்த டி ஒன் ஃபார்வர்ட் இருக்குன்னு அர்த்தம் டி டூ ரிவர்ஸ் பயச இருக்கும் இப்போ வீ நாட் என்ன கிடைக்குன்னா இந்த டூ வோல்ட் அப்படியே கிடைச்சிரும் விநாட் இஸ் ஈக்வல் டு டூ வோல்ட் நெக்ஸ்ட்டு விஐ வந்து மைனஸ் ஃபைவ் ஓல்ட்டுக்கும் டூ ஓல்ட்டுக்கும் நடுவில் இருந்ததுன்னா ரெண்டு டயர்டுமே வந்து ரிவர்ஸ் பயசுன்னு பார்த்தோம் பீ நாட் அப்படியே விஐ நமக்கு கிடைச்சிரும் நெக்ஸ்ட் மைனஸ் ஃபைவ் ஓல்ட் அதிகமாக இருந்ததுன்னா விஏ விட மைனஸ் ஃபைவ் ஓல்ட் அதிகமாக இருந்ததுன்னா இந்த டி டூ வந்து ஃபார்வர்ட் பேஸில் இருக்கும் டி ஒன் வந்து ரிவர்ஸ் பேஸில் இருக்கும் வி நாட் என்ன கிடைக்கும்னா இந்த மைனஸ் ஃபைவ் ஓல்ட் கிடச்சிடும் இதனுடைய அவுட்புட் வோல்டேஜ் இங்கே தான் இங்கே மைனஸ் ஃபைவ் ஓல்ட் இங்கே டூ ஓல்ட்டு சென்ட்ரில் உள்ளது மட்டும்தான் நமக்கு வந்து கிடைக்கும் இது ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இங்கே மைனஸ் ஃபைவ் ஓல்ட் இங்கே டூ ஓல்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் கிளிப்பர் ரெண்டுத்துக்குமே வந்து ஜாயின் பண்ணால் இதுதான் பைடைரக்ஷன் கிளிப்பருடைய ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் Thank you.